நண்பர்களே, இன்றைய தினம் நீதிக்கு பின் பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து மானல்லவோ கண்கள் தந்தது என்ற ஒரு பாடல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படம். நாம் 24ஆம் தேதி டிசம்பர் 24ஆம் தேதி புரட்சி தலைவரினுடைய நினைவு நாளை நாம் அனுசரிக்கின்றோம். எனவே அந்த வகையிலே தலைவருக்கு மரியாதை செலுத்தும் வகையிலே நான் இந்த பாடலை பாடுகிறேன். இந்த திரைப்படத்திலே நீதிக்கு பின் பாசம் 1963 வந்தது. தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரோஜாதேவி அம்மா அவர்களும் நடித்திருக்கின்றார்கள். இந்த படத்திற்கு இசை கேவி மகாதேவன், பாடல் வரிகளை எழுதியது கவியரசு கண்ணதாசன். இந்த பாடலை பாடியவர்கள் டிஎம்எஸ் ஐயாவும் சுசீலா அம்மா அவர்களும். தேவர் ஃபிலிம்ஸ் எடுத்த படம். இந்த படத்தை டைரக்ஷன் செய்திருப்பது திருமுகம் அவர்கள். பாடலுக்கு செல்வோமா? மானல்லவோ கண்கள் தந்தது, மயிலல்லவோ சாயல் தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, மானல்லவோ கண்கள் தந்தது, ஆஹா மயிலல்லவோ சாயல் தந்தது, ஓஹோ தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, ஆஹா சின்ன யானை நடை தந்தது, ஓஹோ பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது, இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது, இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது, நடையழகு ஆஹா ஓ ஹோ ஹோ, நடையழகு நடனம் ஆனது, நாளழகும் என்னை வென்றது, தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடை தந்தது, தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தேன், வண்ண மலர் மாலை கொண்டு வடிவழகை தேடி வந்தேன், வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன், வாழ வைத்த தெய்வம் என்று வணங்கி நின்றேன், இனி வரவும் செலவும் உணததென்று என்னை தந்தேன், மானல்லவோ கண்கள் தந்தது, ஆஹா மயிலல்லவோ சாயல் தந்தது, ஓஹோ தேனல்லவோ இதழை தந்தது, சிலை அல்லவோ அழகை தந்தது, தேக்கு மரம் உடலை தந்தது, ஆஹா சின்ன யானை நடை தந்தது, ஓஹோ பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. அருமையான பாடல் பார்த்தீங்களா? கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அப்படியே ரெண்டு பேரையும், சரோஜாதேவி அம்மாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அப்படியே அனலைஸ் பண்ணி தலைவருடைய நிறம் பொன் நிறம் அப்படின்னு சொல்லி எப்படி அப்படி வர்ணனை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இந்த மாதிரி
ஒவ்வொருத்தருடைய உடல் அழகையும் உள்ளத்தையும் அவங்களுடைய திரைப்படத்திலே அவங்களுடைய கதாபாத்திரம் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கி பாடல் வரிகளை அந்த காலத்தில் எவ்வளோ அருமை எழுதியிருக்காங்க பாருங்களேன். இப்போ எப்படி எழுதுறாங்க பாருங்கள், கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எழுதுறாங்கன்னு. சுச்சுவேஷனை சொன்னால் கரெக்டாக எழுதுவாங்க எந்த கவிஞராக இருந்தாலும். கவிஞர்கள் மேலே குறை சொல்ல முடியாது, இசையமைப்பாளர்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா சுச்சுவேஷனை கரெக்டாக சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சரியான பாடல் கதையின் கதையின் தன்மைக்கு ஏற்ப கரெக்டான பாடல்களை கவிஞர்களும் எழுதுவாங்க, இசையமைப்பாளரும் எழுதுவாங்க. அவசர கதியில் நம்ம முடிவெடுக்கும்போது சரியாக சில நேரங்களில் பாடல் அமையாமல் போயிடும். இந்த படமும் அருமையான படங்க. ஒரு கிரைம் சம்மந்தமான த்ரில்லர் படம் அது, நீதிக்கு பின் பாசம். அந்த காலத்திலேயே வந்து அவ்வளோ அருமையான ஒரு படம். கோர்ட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரான படம். வாய்ப்பு கிடைத்தால் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் நல்லாயிருக்கும். தேவர் ஃபிலிம்ஸ்னாலே இசை வந்து கேவி மகாதேவன் ஐயா தான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். எனவே இந்த பாடலை கேளுங்கள். முக்கியமாக புரட்சி தலைவருடைய இந்த நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய புகழை நினைத்து அனைவரும் அவருக்காக அவருடைய புகழ் ஓங்குக என்று சொல்லி அனைவரும் இந்த பாடல்களை கேளுங்கள், படத்தை பாருங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.